பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க இன்றைக்கு நம்முடைய சௌரிபாளையம் குமரேசன் ஐயா அவர்களுடைய தலைமையில் இருக்கின்ற சுத்த சன்மார்க்க தெய்வீக சங்கம் சார்பாக சத்திய ஞான சபை திறப்பு விழாவும் சுத்த சிவ மகா சிவராத்திரி ஞான யோக அன்னதான பெருவிழாவும் இங்கே சிறப்பாக காலையிலிருந்து நடந்து கொண்டிருக்கிறது அதிலே உங்களையெல்லாம் சந்தித்து உரையாற்றுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம்முடைய குமரேசன் ஐயா உள்ளிட்ட இந்த அவையிலே இருக்கின்ற அத்தனை சகோதர சகோதரருடைய பொற்பாதங்களை வள்ளல் பெருமான் பாதங்களாக நினைத்து தொட்டு வணங்கி எனது உரையை நிகழ்த்த விரும்புகிறேன் எனக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு உலக பொது நெறியாம் சுத்த சன்மார்க்கம் என்ற தலைப்பு உலக பொது நெறி சுத்த சன்மார்க்கம் அப்போ இது ஏன் உலக பொது நெறியாக இருக்கிறது என்பதற்கான விளக்கத்தையும் ஏன் பொது நெறியாக இருக்க வேண்டும் என்பதற்கான விளக்கத்தையும் நான் சுருக்கமாக ஒரு நாற்பத்தைந்து நிமிடங்களில உங்களிடம் உரையாற்ற திட்டமிட்டிருக்கிறேன் உலக பொது நெறி சுத்த சன்மார்க்கம் உலக பொது நெறி திருக்குறள் உலக பொது மறை இதுல ரெண்டுக்கும் வித்தியாசமே இல்லாம இருக்கும் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்பது திருக்குறள் திருவருட்பாவில இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரையும் வேறுபாடாக கருதக்கூடாது எல்லா உயிரும் நம்முடைய சகோதர உயிர் என்ற எண்ணம் மேலோங்கி இருக்க வேண்டும் என்பதுதான் திருவருட்பாவனுடைய மைய கருத்து அப்போ ஏன் பொதுவாக பார்ப்பது எல்லாவற்றையும் பொதுவாக பார்ப்பது எச்சபை பொது என இயம்பினர் அறிஞர்கள் அச்சபை இடங்கொழும் அருட்பெரும் ஜோதி என்று வள்ளல் பெருமான் கடவுளுக்கான இலக்கணத்தை சொல்லுவார் எங்கே கடவுள் இருப்பார் என்று சொல்வார் தான் இறைவனே நம்மிடம் இருப்பான் என்று பொருள் அப்ப நம்முடைய ஆன்மா அகம் என்கிற ஆன்மா பொது தன்மையோடு எல்லா உயிரையும் சமமாக கருதுகின்ற தன்மையோடு இருந்தால் இந்த இடத்திலே இருக்கிற இறைவனுடைய ஒளி அந்த அக அனகமாக விரியும் இல்லை பொதுவாக இல்லை என்றால் அகத்தே கருத்து புறத்து வெளுத்திருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்தி சன்மார்க்க சங்கத்தில் அடைவித்திட அவரும் இகத்தே பரத்தை பெற்று மகிழ்ந்திடுதற்கென்றே என இந்த யுகத்தே இறைவன் வருவிக்க உற்றேன் அருளை பெற்றேனே என்று வள்ளல் பெருமான் சொல்லுவார் அப்ப உலகத்துல இருக்கிற எல்லோரையும் திருத்த கூடிய நிலையில தான் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறாங்க திருத்த வேண்டிய பொறுப்பு வள்ளல் பெருமான் போன்ற ஞானிகளுக்கு இருக்கிறது என்பதை உணர்ந்துதான் கடவுள் வள்ளல் பெருமானாரை அனுப்பி வைக்கிறார் அப்ப யார திருத்தணும்னு நினைக்கிறார் வள்ளல் பெருமான் அவர் மருதூர்ல பிறந்தாரு குறிஞ்சிப்பாடி தாலுகாவில் இருக்கிறவங்களை மட்டும் திருத்தினா போதும் தென்னார்காடு மாவட்டத்தில் இருக்கிறவங்களை மட்டும் திருத்தனா போதும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை திருத்தினா போதும் இந்தியாவில் இருக்கிறவங்களை திருத்தினா இல்லை உலகர் அனைவரையும் திருத்தி என்று சொன்னதிலிருந்தே அவருடைய கோட்பாடுகள் உலகமயமான கோட்பாடு அனைவருக்குமான கோட்பாடு இந்த ஆன்மீகம் வள்ளலாருடைய ஆன்மீகம் உலகத்துக்கு ஆன ஆன்மீகம் இது ஒவ்வொரு ஆன்மீகம் இருக்கும் இன்னும் கேட்டீங்கன்னா வள்ளல் பெருமான் ஆன்மீகம் என்ற வார்த்தையே ஒரு இடத்தில் கூட அவர் பயன்படுத்தியதே கிடையாது பாடல்ல ஆன்மீகம் என்ற வார்த்தை இருக்காது அவருடைய உரை நடையில ஆன்மீகம் என்ற வார்த்தை இருக்காது ஆனால் அவர் சொல்லியதெல்லாம் ஆன்மீகம் தான் ஆனால் அது எப்படிப்பட்ட ஆன்மீகம் என்றால் உலகத்திற்கே ஒரு பொதுவான ஆன்மீகம் இதுல வேறுபாடு என்பது கிடையாது இன்றைக்கு உலக பொது நெறியாக சுத்த சன்மார்க்கத்தை ஏன் பார்க்கறோம்னா உலகத்துல எவ்வளவு நெறி இருக்கு வேலை நம்முடைய பணி செய்யறோம்ல அந்த ஒழுக்கத்தினாலதான் சாதி உருவாச்சு அடுத்தது மதம் அந்த சமயங்கள்லாம் வந்து தத்துவ ஒழுக்கங்களால் சமயம் உருவாச்சு இந்த மார்க்கங்கள் சமயம் எல்லாம் ஒவ்வொரு தத்துவத்தை அடிப்படையாக வைத்து கொண்டது ஒவ்வொன்றும் அது மதமாக இருக்கலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்தவ மதம் யூத மதம் இஸ்லாமிய மதம் இந்து மதம் பௌத்த மதம் இப்படி இது வந்து ஒரு பெரிய ஐந்து மதங்கள் அப்படின்னு உலகத்துல சொல்லுவாங்க இது ஒரு நெறிதான் இதுவும் ஒரு தான் பரப்புறாங்க இதுலயும் கடவுள் உண்மைய சொல்றாங்க அந்த கடவுளையும் வணங்குறதுக்கான வழியையும் சொல்றாங்க அந்த கடவுளை வணங்கி நாம் திருவடியை அடையணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லா மார்க்கத்திலையும் கடவுளை பத்தி சொல்லுவாங்க ஆனா இதுல என்ன பிரச்சனைன்னா நம்முடைய சுத்த சன்மார்க்கம் பொது நெறி என்ற அந்த கோணத்துல நம்ம பார்க்கும் பொழுது இது பொது நெறி எச்சபை இடம் எச்சபை பொது என இயம்பினர் அச்சபை இடம் கொழும் அருட்பெருஞ்சோதி கோயில்னாவே அது சமயம் சார்ந்ததாக மதம் சார்ந்ததாக அல்லது ஒரு ஜாதி சார்ந்ததாக இன்னைக்கு கோயில் வழிபாடு கோயில்கள்லாம் அமைஞ்சிருச்சு அங்க பொது கிடையாது அதனால்தான் வள்ளல் பெருமான் பத்தொன்பதாம் நூற்றாண்டுல ஞான சபையை உருவாக்கும் பொழுது அது வந்து ஒரு அறிவு திருக்கோயில் தான் அது ஆன்மாவினுடைய கோயில் அது அப்ப ஆன்மா கோயில் கூட சொல்லியிருக்கலாம் ஆனா வள்ளல் பெருமான் அதை ஞான சபை என்பார் அப்ப இந்த ஆன்மா என்பதுதான் ஞானம் அப்ப ஞானம் எங்க இருக்குதுன்னா ஆன்மாவில் உள்ள அறிவு ஆன்ம அறிவுதான் ஞான அறிவு அதற்கு பிறகுதான் அருள் அறிவு மற்ற அறிவுகள் ஏற்கனவே பேசியவர்கள் சொன்னது மாதிரி பத்து அறிவுகள் இருக்குது ஆனா வள்ளல் பெருமான் இதை ஞானத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு நாம் செயல்படணும் அப்ப ஞானத்தை ஜாதியை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செயல்படணும் அப்படின்னு சொல்ல மதத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு செயல்படணும்னு சொல்ல சமயங்களை அவரவர்கள் சார்ந்த சமயங்களை அடிப்படையாக வைத்து வழிபடணும் சொல்ல இப்படி வழிபட்டால் அங்கே பொதுத்தன்மை கெட்டு விடுகிறது நீங்க ஒரு ஜாதி கோயிலா இருந்தா இன்னொரு ஜாதிக்கு அங்க இடம் கிடையாது ஒரு மத கோயிலா இருந்தா இன்னொரு மதத்தை சார்ந்தவங்க அந்த கோயிலுக்கு போக முடியாது அப்ப இது வந்து கடவுள் ஒருத்தர் தான் அப்படின்ற உணர்வு நமக்கு வந்துட்டா இவர் வேணா இவர் வரவேணா அவர் வரவேணான்னு சொல்ற வேறுபாடு எங்க இருக்கு எங்க வரணும் அதை தகர்ப்பதற்காக உருவாக்கின நெறிதான் சுத்த சன்மார்க்க நெறி உலக பொது நெறி இது எல்லா உயிர்க்கும் என்று உலக பொதுமறை சொல்லுவது போன்று எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் எல்லா உயிரிலும் இறைவன் இருக்கிறான் எல்லா ஆன்மாவிற்கு உள்ளும் உள்ளொழியாக இறைவன் இருக்கிறான் அப்போ இந்த இறைவனை எல்லா உயிரிலும் இருப்பதனால் ஒன்றுக்கொன்று நமக்கு உறவு முறையாகிறது இறைவனை மையப்படுத்தி நாம் உறவினர்களாக ஆகிறோம் எல்லா உயிரும் இதற்கு முந்தைய எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் அங்கே ஒரு தனிச்சனி தன்மை கிடையாது தனித்தனியாக இருந்த நிலை பொது நிலைதான் இறைவனுடைய இயல்பே பொது அந்த இறைவனே தான் இறைவன் அவன் எல்லாருக்குமான இறைவன் இதுல வந்து இவருக்கு வேண்டியவர் அவருக்கு வேண்டியவர் நம்ம ஜாதிகாரரு அப்படின்னு பாக்குற விஷயம் இல்லை அதனாலதான் எத்துணையும் வேதமுறாது பார்க்கின்ற தன்மை நமக்கு வரணும் எத்துணையும் வேதமுராது பார்க்கின்ற தன்மை இருந்ததுன்னா ஒரு எள் முனை அளவு கூட எந்த உயிரின் மீதும் வேதம் இல்லாம பார்த்துக்கணும் தான் வள்ளல் பெருமான் இந்த ஒரு பொது நெறி என்று வரும்பொழுது இறைவனை உணர்ந்து மாறுதல் என்று பொருள் அப்ப இந்த அகத்திலே அகத்திலே கருத்து புறத்து வெளுத்திருந்தாலும் அகத்திலே கருத்து என்றால் பல பொருள்கள் எல்லோரும் சொல்லலாம் ஒரு பொருள் அகத்திலே கருத்து இருக்கிறது என்றால் புறத்து வெளுத்திருக்கிறது என்றால் அகம் இருட்டாக இருக்கிறது என்ற ஒரு பொருள் அறியாமையிலே இருக்கிறோம் என்று ஒரு பொருள் அப்ப இந்த அறியாமையிலிருந்து விலகி ஞானத்தை பெறக்கூடிய நிலை வரும்பொழுது இந்த அகத்தில பிரகாசம் வரும் அதனால்தான் சரியை கிரியை யோகம் ஞானம் என்று சொல்லும் பொழுது அக அக சரியையில நாலு கிரியையில நாலு யோகத்துல நாலு ஞானத்துல நாலு அப்ப இந்த பதினாறு நிலைகளை கடந்து தான் இறைவன் இருக்கிறான் அப்ப பதினாறு நிலைகளை கடந்து இறைவன் இருக்கிறான் பதினேழாவது நிலையில இருக்கிறானான்னு பொருள் இல்லை பதினெட்டாவது நிலையில இருக்கிறானா என்று பொருள் இல்லை இதற்கும் மேல் அப்பால் நமக்கு புரிந்து கொள்ள முடியாத அளவிற்கு உணர்ந்து கொள்ள முடியாத அளவிற்கான அந்த படிநிலைகள் அப்ப இது என்னன்னா சுத்த சன்மார்க்கம் என்பது படிநிலைகளை கடந்து எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உழந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம் புரியும் இடம் என நான் தெரிந்தேன் அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ அப்படின்றார் அப்ப எந்த உயிரையும் வேதமாக பார்க்காமல் இருந்தால் மட்டுமே இறைவன் காரியப்படுவான் நம்மிடம் இல்லை என்றால் இறைவன் காரியப்படமாட்டான் அப்ப இந்த பிறப்பே இறைவனை உணர்ந்து இறைமயமாக மாறுவதற்காக நமக்கு இறைவனால் மாயையினுடைய காரணத்தினால் உருவாக்கப்பட்ட உருவம் தான் நம்ம இந்த மனித பிறவி கடவுள் படைக்கல ஆனா கடவுளால் தான் மாயையின் மூலமாக படைக்கப்பட்டது அப்ப கடவுள் இல்லாம இங்க எதுவுமே நடக்காது மாயையும் கடவுள் தான் கடவுளுடைய தன்மை அங்க இருக்கு அதனாலதான் இந்த மாயை திரைகளை எல்லாம் சொல்லும் பொழுது இந்த கரும்பெரும் பெரும் திரையால் அரைசது மறைக்கும் ஜோதி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப மறைக்கிறது யாரு அருட்பெரும் ஜோதிதான் அப்போ மாயையாக இருந்தாலும் இது இந்த உடல் படைக்கப்பட்டது நேரடியாக கடவுள் இல்லை என்றாலும் மாயையினால் பிறப்பி கடவுள் படைக்கப்பட்டாலும் கடவுள்தான் காரணம் காரியம் மாயை அப்ப இந்த அளவிற்கு தான் இங்க இருக்கு அதுல வந்து பொதுவில் நடிக்கிறவர் இறைவன் அப்ப இந்த பொதுவில் நடிக்கின்ற இறைவனை பொதுத்தன்மையாக நாம் மாறினால்தான் அந்த பொதுவில் நடிக்கின்ற இறைவனை நாம் அடைய முடியும் உணர முடியும் அப்போ நமக்கும் இறைவனுக்கும் மலைக்கும் அடுவுக்குமான ஒரு வித்தியாசம் இருக்கிறது பிறப்படுத்து இங்கே இருக்கிறோம் கடவுள் ஏகனாக இருக்கிறான் எண்குணத்தான இருக்கிறான் எந்த குறைபாடுகளும் இல்லாதவனாக கடவுள் இருக்கிறான் அப்ப நாம் எந்த நிலைக்கு உயரணும்னா இந்த மாயையினால் உருவாக்கப்பட்ட உடலாக இருந்தாலும் தீவிர முயற்சி அதிதீவிர முயற்சி அதிதீவிர விருப்ப முயற்சி இருந்தால் இந்த மாயையை உதறிவிட்டு நாம் இறைவனை பற்ற முடியும் இந்து நம்முடைய சைவ சித்தாந்தத்துல பதி பசு பாசம் என்று முப்பொருள் உண்மையை சொல்லியிருப்பாங்க அத வள்ளல் பெருமான் முழுமையாக ஏற்றுக்கொண்டவர் பதி என்பது இறைவன் ஒரு பக்கம் நாம் நடுவில் இருக்கிறோம் பசு என்பதுதான் இந்த உயிரை குறிக்கும் நம்மை குறிக்கும் அப்போ பசுவாகிய நாம் ஒரு பக்கம் இறைவன் பதி ஒரு பக்கம் பாசம் நாம் பாசத்தை இப்ப இந்த இந்த வேலை பார்த்தீங்கன்னா இது வந்து பதி இது வந்து பாசம் இது பசு நம்ம இதுதான் ரொம்ப எளிமையா ஒன்னா சேரும் நீங்க பாசம் பாசம்னா என்ன ஆணவம் கண்மம் மாயை மகா மாயை திரோதையை போன்ற மலங்கள் தான் பாசம் இன்னொன்று ஓன ஜென்மத்துல நாம் செய்த கர்மாவினுடைய பாவ வினை பதிவுகளும் இந்த பாசத்திலே தான் வரும் அதே மாதிரி இந்த பிறவியில நாம் செய்யக்கூடிய பாவ வினைகளும் இந்த தான் வந்து சேரும் அப்ப இந்த பாசம் என்பா என்றாலே பாசி ஒரு ஒரு கருங்கல் இருக்கு குளத்துல இருக்கு பாசி பிடிச்சிருக்க பாசம் இந்த பாசம் என்ன செய்யும்னா வழிக்கு வைக்கும் எங்கெங்கெல்லாம் வழிக்கு வைக்கும்ன்றது நம்முடைய அனுபவத்துல நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இதை வந்து விளக்க வேண்டியது இல்ல அப்ப இந்த பாசம் வழிக்கு விழாத இருக்கிறதுக்கு நமக்கு கைத்தாங்களா இருந்து எங்கெங்கிருந்து உயிர் ஏதேது வேண்டினும் அங்கங்கிருந்த அருள் ஜோதி அப்படின்ற மாதிரி இந்த பதி நமக்கு அருகிலேயே இருக்கிறது ஆனால் நாம் தான் இவரை 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 பிடிக்க வேண்டும் இப்படி பிடிக்கணும் வந்து இணையலாம் நீங்க பாசத்தோடு இணைஞ்சு பின்னி பிணைந்து இருக்கலாம் இங்க பதியை தொட்டு விட்டால் பதியை நாம் சார்ந்து விட்டால் பதி மயமாகவே மாறிடலாம் அப்ப இந்த இடத்துலதான் பாசத்திலிருந்து முழுமையா விடுபட்டால் தான் பதியைய நம்ம சார முடியும் அப்ப பாசத்திலிருந்து விடுபடுறதுக்கான வழியைத்தான் வள்ளல் பெருமான் ஐயாயிரத்தி எண்ணூத்தி பதினெட்டு பாடல்கள்ல திருவருட்பாவிலேயும் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி ஆறு வரிகள்ல அருட்பா அகவலிலேயும் உரைநடை பகுதிகளிலயும் இவ்வளவு விஷயமும் எதுனா நம்மை பதியை சார வைப்பதற்கான வழிமுறைகள் தான் அவ்வளவும் பாடத்திட்டம் எதற்கு பாசத்தை விடுத்து பதியை சார வைப்பது இந்த பதியையே நாம் உணர்ந்து கொள்ளாத காரணத்தினால்தான் பாசத்தின் பக்கமாகவே இருந்து கொண்டிருக்கும் ஏன் பதியை நாம் உணர்ந்து கொள்ளவில்லை என்றால் ஆயாமையாலே நீர் ஆதி அனாதியாம் என்கின்ற ஜோதியை அரு அறிந்து கொள்கிறீர் அப்படின்னு ஒரு பாடல்ல வள்ளல் பெருமான் சொல்வார் எதனால நம்ம அறிந்து கொள்ளவில்லை என்றால் ஆய்வு செய்யாததினால்தான் அறிந்து கொள்ளவில்லை இங்க ஆய்வு ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஆய்வு சுத்த சன்மார்க்கத்தை தவிர வேறு எந்த மார்க்கத்திலும் ஆய்வு கிடையாது நான் சொல்றேன் நீங்க கேளுங்க நான் சொல்றத மீறி ஒன்னும் கிடையாது அப்படின்னு ஒரு குரு சொல்லுவாரு ஒரு ஞானி சொல்லுவாரு நம்ம கேட்டுக்கு வந்துருவோம் ஆனா இங்க இந்த சத்விசாரம் என்பதுதான் ஆய்வு வள்ளல் பெருமான் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பதையே இரண்டு பிரிவாக பிரிப்பார் ஒன்று பரோபகாரம் இன்னொன்று சத்விசாரம் சத்விசாரம் என்பதுதான் முழுமையான ஆய்வு நம்மை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆய்வு இறைவனை உணர்ந்து கொள்ளக்கூடிய ஆய்வு இந்த ஆய்வு இல்லாவிட்டால் நாம் அருட்பெரும் ஜோதியை அறிந்து கொள்ளவே வாய்ப்பில்லை என்பதை வள்ளல் பெருமான் திருவருட்பா பாடல்ல தெளிவா சொல்லியிருக்கிறேன் அப்ப இந்த ஆய்வு ஏன் முக்கியம் சத்விசாரம் ஏன் முக்கியம் சத்விசாரத்தின் மூலமாகத்தான் இந்த மாயையை போக்கிக் கொள்ள முடியும் என்ற உண்மையையும் வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் சொல்லியிருக்கிறார் அதே போன்றுதான் இந்த மாயை எப்பொழுது இந்த மாயை திரைகள் எல்லாம் விலகும் என்றால் சுத்த உஷ்ணம் நமக்குள் ஏற்படும் பொழுதுதான் இந்த மாயை திரைகள் விலகும் சுத்த உஷ்ணம் எப்பொழுது ஏற்படும் தவம் செய்தால் தியானம் செய்தால் இமயமலைக்கு போய் அல்லது வேறு ஆறு காடு மலை என்று தனியாக போய் தவம் செய்தாலும் கூட அங்கே கூட சுத்த உஷ்ணம் வரும் ஆனால் அது நீடித்து நிலைத்து நிற்காத சுத்த உஷ்ணம் கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கும் ஆனால் இந்த சுத்த உஷ்ணம் இருக்கிறதே சத்விசாரம் செய்து இன்றைக்கு இங்க நிறைய பேச்சாளர்கள் பேசினார்கள் நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் உங்கள் மனதுக்குள்ளேயே வினாக்கள் விடைகள் வந்து போய்கொண்டே இருக்கும் இதுவும் சத்விசாரம் தான் சிறந்த சத்விசாரம் என்ன என்றால் கேள்வியும் நாம் அனைவரும் ஒத்த சிந்தனையோடு உட்கார்ந்து நாம் பார்த்து கேட்டு அதை விளக்கம் பெற்றுக் கொள்கிறோமே அதுதான் உண்மையான சத்விசாரம் நம்முடைய குறைகள் இறைவனுடைய நிறை நம்முடைய என்னென்ன குறைபாடுகள் இதை நிறைவாக்கிக் கொள்வதற்கு என்ன வழி ஏன் நம்முடைய குறைபாட்டையும் இறைவனுடைய நிறையையும் சத்விசாரம் செய்ய வேண்டும் என்று வள்ளல் பெருமான் சொன்னார் என்றால் நம்முடைய குறையையும் கடவுளுடைய நிறையையும் கம்பேர் செய்து ஏன் சத்விசாரம் செய்யச் சொன்னார் என்றால் அப்பொழுதுதான் கடவுள் நிலையை அடைவதற்கான எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நாம் எவ்வளவு தாழ்ந்த நிலையிலே இருக்கிறோம் கடவுள் எவ்வளவு உயர்ந்த நிலையிலே இருக்கிறார் அந்த அந்த வேகத்தை அந்த இடைவெளியை நாம் எப்படி பூர்த்தி செய்வது என்பதை தெரிந்து கொள்வதற்கு சத்விசாரம் சரியாக இருக்கும் வள்ளல் பெருமான் சரியை கிரியை யோகம் பனிரெண்டு நிலைகள் இருக்கும் நம்ம கொல்லாமையையும் புலால் உண்ணாமையையும் கை கொண்டால் பதிமூணாவது நிலைக்கு டைரக்டா கொண்டு போய் நம்ம பதிமூணாவது நிலையில வைக்கிறார் அப்ப இந்த பதிமூணாவது நிலையில வைப்பதற்கு முன்பாக நிறைய பேர் இந்த பனிரெண்டு நிலைகளை கடப்பதற்குள்ளேயே மரணம் சம்பவித்து விடும் அவர்களுக்கு அதனால்தான் கொல்லாமையையும் புலால் உண்ணாமையையும் மிக அதிகமாக வலியுறுத்துவதற்கு காரணம் இது ஏதோ சாதாரண உணவு பழக்க வழக்கம் இல்லை இன்றைக்கு சிவராத்திரி நேற்றைக்கு மதியம் புறப்பட்டு சென்னையில சென்னையிலிருந்து வந்தேன் இன்னைக்கு சிவராத்திரிக்கு வெள்ளியங்கரி மலைக்கு ஆயிரம் ஆயிரம் இளைஞர்கள் வந்தாங்க அவங்க எல்லாம் மதிய உணவு சிக்கன் ரைஸ் மட்டன் ரைஸ் எக் பிரியாணி இதைத்தான் ட்ரெயின்ல வாங்கி வந்து என்ன பிரயோஜனம் என்ன பிரயோஜனம் அப்ப இது அவங்களுக்கு சொல்லி கொடுக்கல ஏன் சொல்லி கொடுக்கலன்னா சைவத்துக்கு மாறினால்தான் இறை அருளையே பெற முடியும் என்பதை வள்ளல் பெருமான் மாதிரி சட்ட திட்டமாக கட்டு திட்டமாக எந்தவித அஞ்சு அஞ்சாமை உணர்வோடு சொன்னவர் வள்ளல் பெருமான் தான் யாருக்கும் அஞ்சவில்லை சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்தி அருட்பெறும் ஜோதி அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் பயப்படல ஏன் பயப்படணும் சுத்த சன்மார்க்கத்துக்கு வந்துட்டா பயம் பூஜ்ஜியம் அப்ப பயம் சொன்ன வள்ளலாருக்கு ஏன் பயம் வரப்போகுது அப்போ ஏன் சொல்றாருன்னா நாம் உய்வடைவதற்கு நாம் மேலேறுவதற்கு எது எது எல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்தனையும் பட்டவர்த்தனமாக சொல்லிவிட வேண்டும் அதை ஏற்றுக்கொள்கிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அதை பற்றி கவலையே படவில்லை வள்ளலார் விருப்பம் இருந்தால் ஆசை உண்டேல் வம்மி அவர் இங்க வந்து ஒரு காலத்துல எங்க போய் எங்க வந்தாலும் இங்க வந்துதான் ஆகணும் இங்க ஏற்கனவே பேசினேன் நம்முடைய கள்ளக்குறிச்சி பொதிகை பிரியன் பொதிகை பிரியன் வந்து ஏற்கனவே சைவ இந்த சைவத்துல சித்தர் மார்க்கத்துலாம் போயிட்டு நிறைவா சண்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறார் இவருக்கு குருன்னு சொன்ன தர்மலிங்க ஐயா மலேசியாவில அவரும் சைவத்துல சித்த மார்க்கத்துக்கு எல்லாம் போயிட்டு தான் சண்மார்க்கத்துக்கு வந்திருக்கிறாங்க அவர் வந்து சண்மார்க்கத்துக்கு வந்த புதிதில் எழுதின பாடம் தான் இந்த ஒரு பதினாலு பதினைந்து நிலைகள் ஆனா வள்ளல் பெருமான் இதை பதினாறு நிலைகள் என்று சொல்லுவார் ஈர் எண்ணிலை என இயம்பு மேல்நிலையில் பூரண சுகமாய் பொருந்து மெய்ப்பொருளே அப்படின்னார் நான் அதை வந்து தர்மலிங்கம் ஐயா கிட்ட கூட சொல்லிட்டேன் ஐயா நான் சன்மார்க்கத்துக்கு வந்த புதுசுல எழுதுண்டு அதுல இருந்து எடுத்தது இது கரெக்டு தான் அப்படின்னா அப்போ ஈர் எண்ணிலை என்பது பதினாறு நிலைகளுக்கு அப்பால் தான் இறைவனுடைய அருள் இருக்கிறது அந்த அருள் வெளி இருக்கிறது அந்த பெருவெளி இருக்கிறது பெரும் சுகவெளி இருக்கிறது இது எல்லாம் வரிசையெல்லாம் கரெக்டு அந்த பதினைந்து என்பது பதினாறாக இருக்கணும் அதை நம்ம பதினாறாக புரிந்து கொள்ளணும் அப்படின்றத ஒரு திருத்தமா சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இருப்பதற்கு இன்னொரு காரணம் சை கிறிஸ்தவத்துல நீங்க சர்ச்சுக்கு போறவரு இஸ்லாமியர் போக முடியாது மசூதிக்கு அவங்க வர முடியாது நீங்க இப்ப கூட மதுரை உயர் நீதிமன்றத்துல ஒரு ஜட்ஜு ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்கிறாரு பழனி கோயில்ல கொடிமரத்தை தாண்டி வேற்று மதத்தினர் போக கூடாது ஆனா அதுல பாத்தீங்கன்னா பழனி கோயில்ல கொடிமரமே கிடையாதான் கொடிமரமே கிடையாது இது எதுக்கு சொல்ல நம்ம எந்த கட்டு திட்டத்துக்குள்ள எந்த சட்ட திட்டத்துக்குள்ள இருக்கிறோம் பாருங்க இவர் அங்க போக கூடாது இவருங்க ஆனா இது சபைன்னு பேர் வச்சுட்டா இங்க எந்த வித்தியாசமா இருக்கா இது சபை சௌரிபாளையத்துல இருக்கிற சபை இங்க யாராவது கிறிஸ்டியன் வரக்கூடாதுன்னு ஏதாவது போர்டு போட முடியுமா இஸ்லாமியர் வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா வேறு மதத்தை வர வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா வேறு ஜாதி வரக்கூடாதுன்னு சொல்ல முடியுமா அப்ப இந்த பொது தன்மை எங்கெல்லாம் இருக்குதோ அதுக்கு பேர் தான் சபை தான் வள்ளல் பெருமான் இந்த சபையை அவர் சொல்றார் அதனாலதான் இந்த உலகமே ஒரு பொது சபையாக மாற வேண்டும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்லுவார் அது இன்னொன்னு இந்த பொது உணர்வு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அருட்பெருஞ்சோதியை தெரிஞ்சுக்கவே முடியாது பொது உணர்வு உணரும் போதலால் பிரித்தே அதுவெனில் தோன்றா அருட்பெருஞ்சோதி சன்மார்க்கியாவே சன்மார்க்கியாவே இருந்துக்குனு அவர் என்ன முஸ்லீமு அவர் என்ன கிறிஸ்டியனு அவரெல்லாம் ஆகாது அப்படின்னு பேசினாலும் சன்மார்க்கிகளுக்கும் பொதுத்தன்மை இல்லைன்னு தான் அர்த்தம் அப்ப யாராக இருந்தாலும் நீங்க இது சன்மார்க்கிகளுக்கு மாத்திரம் வள்ளல் பெருமான்னு சொன்னதில்லை பொது தன்மை என்பது உலக மக்கள் அத்தனை பேருக்கும் சொன்னது அப்ப ஏன் உலக மக்கள் அத்தனை பேருக்கும் வேண்டும் சொன்னது அப்ப பொதுவாக இருக்கிற இறைவனை பொதுத்தன்மையாக நமக்குள் உருமாற்றம் செய்து கொண்டு நாம் கடவுளை அடையணும் அப்போ நாம் கடவுள் நிலை அடை அடைவது கடவுள் நிலை அறிந்து அம்மயம் ஆதல் அப்படின்றதுதான் நம்முடைய லட்சியம் அப்ப கடவுள் நிலை என்ன அவர் பொதுத்தன்மையோடு இருக்கிறார் ஒரே கடவுளாக இருக்கிறார் இவருக்கு அவருக்கு வேண்டியவர் வேண்டாதவர்கள் அவரு கடவுள் இருக்குதுன்றவருக்கும் அவருதான் கடவுளே கல்லால் அடிச்ச சாக்கிய நாயனாருக்கும் இருக்கும் அவரு தான் கடவுள் மாமிசத்தை படைச்ச கண்ணப்பு நாயனாருக்கும் அவரு தான் கடவுள் கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களுக்கும் அவரு தான் கடவுள் அப்ப இப்படி இருக்கும் பொழுது அப்ப அவருக்கு வந்து எந்த ஏற்றத்தாழ்வும் மனிதரை இவன் நம்மள ரொம்ப அதிகமா வந்து வாழை இலையில நிறைய வச்சான் அவன் அதனால் நமக்கு வேண்டியவன் அப்படின்னோ இல்லை இவர் ஒரு சீப்பு வாழைப்பழம் தான் வச்சாரு அவன் ரெண்டு சீப்பு வாழைப்பழம் வச்சான் படைக்கிறதுக்குன்னா பார்க்குற ஆள் கிடையாது கடவுள் நம்ம பா நம்ம பார்க்கறது என்னன்னா நம்ம மனுஷ மாதிரியே கடவுளை பார்த்து பார்த்து வழக்கப்பட்டு இது மாதிரி ஆயிடுச்சு அப்போ இந்த கடவுள் நிலைக்கு உயர்றதுக்கு நமக்குள்ள இந்த பொதுத்தன்மை வரணும் அப்போ இந்த பொதுத்தன்மை எப்படி வரும் தயவினால் மட்டும் தான் வரும் வேற எதனாலையும் வர அப்போ கருணையினாலும் தயவு அப்பதனால்தான் வல்ல வள்ளல் பெருமான் இதை பொது நெறியா சொன்னது காரணமே இதுல இங்கிலீஷ்காரர் இருக்கலாம் ஆப்பிரிக்காவில இருக்கிறவர் இருக்கலாம் அமெரிக்காவில் இருக்கிறவர் இருக்கலாம் எந்த நாட்டை சார்ந்தவராக இருக்கலாம் ஆனா அவரும் சன்மார்க்கியா ஆக முடியும் அப்படின்றத வள்ளல் பெருமான் சொல்றாரு அவர் என்ன சொல்றாரு தயவுடையார் எல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர் அருள் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர் இந்த தயவையும் அருளையும் நாம் பெற்றுக்கொள்வதற்கு இங்க எதுக்கு ஜாதி எதுக்கு மதம் எதுக்கு சமயம் நமக்கு மனம் ஒன்று மட்டும் இருந்தால் போதும் தயவையும் அருளையும் நாம் பெற்றுக் கொள்வதற்கு ஏன் தயவு தயவுடையாரெல்லாம் சன்மார்க்கம் சார்ந்தவர் எல்லாம் சன்மார்க்கம் அடைந்தவர் அப்ப அடைந்தா நம்ம கடவுளை அடைந்துட்டோம்னா கடவுள் வேற நாம் வேற அல்ல என்ற நிலைக்கு நாம் உயர்ந்துடுவோம் இருந்தா சன்மார்க்கத்தை சார்ந்திருக்கலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கம் பண்ணலாம் ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை கடைபிடிக்கலாம் பிறர் உயிரின் பசியை தீர்க்கலாம் அதுக்கு தயவு அதுக்காக தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய ஆன்மாவினுடைய இயற்கை குணம் தயவு கடவுளுடைய இயற்கை குணம் அருள் அப்ப இந்த தயவை அருளாக கொள்ளுதல் இந்த தயவை அருளாக கொண்டால் இந்த தேகம் இருக்குது பார்க்கும் போது தூல தேகம் உள்ளே சூட்சிமமான ஒரு தேகம் அதற்கு உள்ளே காரண தேகம் ஆன்மா இருக்கு அப்ப இது மூன்று தேகம் நம்மிடையே இப்பொழுதும் இருக்கிறது நம்ம கிட்டையும் சிவன் சக்தி என்ற ரெண்டு இருக்கு சிவம் என்பது அருட்பெருஞ்சோதி அந்த உள் ஒளி அருட்பெரும் ஜோதி சக்தி என்பது அதுதான் அருள் அப்ப அருளோடு கூடிய பெரும் ஜோதியை தான் இரண்டு பேரையும் வச்சிருக்கிறோம் அப்ப அந்த சக்திக்கு நம்மகிட்ட கிட்ட இருக்கிற சக்திக்கு பேரு உபகார சக்தி இறைவன்ட சிவபெருமான்கிட்ட இருக்கிற சக்திக்கு பேரு ஆதி சக்தி அல்லது அருள் சக்தி அப்படி சொல்றோம் அப்ப இந்த தயவை எப்படி மாத்திக்கணும்னா அருளா மாத்திக்கணும் அப்போ எப்படி இந்த தயவின் மூலமாக நம்முடைய செயல்பாட்டை செய்து கொண்டே இருந்தால் அது அருளை நோக்கி நம்மை கொண்டு செல்லும் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம என்ன போகிற பிறப்பில் இருந்தோம்னு நமக்கு தெரியாது அடுத்த ஜென்மத்தில் என்ன பிறப்பு இருக்க போகிறோன்னு நிறைய பேருக்கு தெரியும் தெரியாது ஆனால் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் ஏன்னா அடுத்த பிறப்பு மனித பிறப்பாக இருக்கும் சன்மார்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏன்னா இந்த தயவால் எல்லா உயிரையும் ஜீவகாருண்ய ஒழுக்கமும் கொல்லாமையும் இருந்த காரணத்தினால் இருக்கின்ற காரணத்தினால் இந்த பிறப்பிலேயே மரணமிலா பெருவாழ்விற்கும் இதுதான் சாதனம் ஒருவேளை தட்டு தடுமாறி தவிர்த்து கொண்டால் அடுத்த பிறவி மனித பிறவியாக வாய்ப்பதற்கும் இதுதான் சாதனம் அப்ப நமக்கு இது இல்லை என்றாலும் இன்னொரு வாய்ப்பு இப்ப நீங்க கலெக்டருக்கு எழுதுவாங்க ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு போனாங்கன்னா நீங்க வந்து யூபிஎஸ்சி எழுதணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எழுதுற எக்ஸாம் யூபிஎஸ்சிக்கு தயார் பண்ணுவாங்க ஐஏஎஸ் எழுதுறதுக்கு அதுல சப்போஸ் அதுல மார்க் வரலன்னு வச்சுங்க ஸ்டேட் கவர்மெண்ட் டிஎன்பிஎஸ்சியில குரூப் ஒன் எழுதுனாங்கன்னா அவங்க அத்தனை பேரும் இதுல பாஸ் பண்ணுவாங்க இந்த குரூப் ஒன்ல பாஸ் பண்ணா டெப்டி கலெக்டர் ஆயிடலாம் அதில் பாஸ் பண்ணால் டைரக்டாக கலெக்டர் ஆகிடலாம் ஐஏஎஸ் ஆகிடலாம் இதில் டெப்டி கலெக்டரில் இருந்து மேற்கொண்டு அதில் வந்து கன்ஃபர்டு ஐஏஎஸ்ன்னு இவர் ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ சர்வீஸ் பண்ணால் அவருக்கு ஐஏஎஸ்ஸே கிடைச்சிரும் அதே மாதிரி தான் நமக்கு இந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தோடு தயவோடு இருந்தால் அருளை பெற்று கொள்ளக்கூடிய முயற்சியில நாம் தவறிவிட்டாலும் யூபிஎஸ்சியில தவறிவிட்டாலும் டிஎன்பிஎஸ்சி எழுக்கிற குரூப் ஒன்னில் டெப்டி கலெக்டர் வர மாதிரி இங்கே அடுத்த பிறவி மனித பிறவியா இருக்கும் அந்த பிறவியில் நம்ம மரணமிலா பெருவாழ்வு வாய்க்கும் அப்போ இந்த பிறவியில் யாரும் மரணமிலா பெருவாழ்வு அடையிலேயே அடையிலையேன்னு நம்ம கவலைப்படவே வேண்டியதில்லை முதல்ல நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம்னா அடுத்த பிறப்புக்கு மனித பிறவியாகவே இருக்கிறதுக்கு ஒரு பெரிய அஸ்திவாரத்தை போட்டு வச்சிட்டோம் ஒரு பேஸ்மெண்ட்டை போட்டு வச்சிட்டோம் இதுக்கு மேல நம்முடைய முயற்சி எல்லாம் சுத்த சன்மார்க்க நெறியில இருந்து இந்த பொது நெறியில இருந்து தனி நெறியிலிருந்து மரணமிலா பெருவாழ்வு அடையணுன்ற ஒரே சிந்தனையில தான் செயல்பட்டு இருக்கணும் இது வருது வரல வரலனாலும் அது இருக்குது நம்ம அதுக்கு அஸ்திவாரம் போட்டு வச்சாச்சு அதை யாராலையும் மாற்ற முடியாது கடவுளே நினைச்சாலும் மாற்ற முடியாது ஏன்னா அது வந்து கடவுள் கொடுக்கற இல்லை அதுவும் தான் கொடுக்க போகுது அதனால அந்த பிறவியை அவரே தடுக்க ஆனா அது எப்படி தடுப்பாருன்னா இவர் வந்து இந்த ஜென்மத்துல பெரிய பாவங்களை செய்கிறார்கள இருந்து கொள்ளுகிறவர்களாகவும் புலால் உண்ணுகிறவர்களாகவும் இருந்தால் அப்பொழுது அவர் தலையிட்டு வேறு பிறவியாக மரம் செடி கொடியாக விஷம் கக்கக்கூடிய அந்த ஜந்துக்களாக அல்லது விஷ மிருகங்களாக அந்த காட்டு மிருகங்களாக அப்படி வீட்டு மிருகமாக கூட கிடையாது காட்டு மிருகமா அப்படி பிறப்ப உருவாக்குறதுக்கான வாய்ப்பும் இந்த பிறவில வேற மார்க்கத்துல இருக்கிறவங்களுக்கு இருக்கு சுத்த சன் கொலை புலை தவிர்த்தவர்களுக்கு இந்த பயம் தேவையில்லை அதுதான் இதுல ரொம்ப முக்கியமானது இன்னொன்னு போன ஜென்மத்துல நம்ம பிறந்த பிறப்புல ஏதோ பாவமும் பண்ணிருப்போம் புண்ணியமும் பண்ணிருப்போம் புண்ணியத்துல கொஞ்சம் பர்சன்டேஜ் அதிக அதிகமானதுனால நமக்கு மனித பிறப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆனா அதுக்காக அந்த பாவத்தை கடவுள் வந்து அப்படியே தீர்த்து இல்லை அப்படியே கணக்கு எழுதும் போது ஒரு பக்கம் பக்கம்னா அடுத்த பக்கம் பிராட் ஃபார்வேர்டுன்னு போட்டு எழுதுவோம் பாருங்க அது மாதிரி போன ஜென்மத்துல பண்ண பாவத்தினுடைய கணக்க இந்த ஜென்மத்துல பிராட் பார்வர்டுன்னு போட்டு சஞ்சித கர்மான்ற முத பக்கத்துல இருந்து ரெண்டாவது பக்கமான பிராரத்த கர்மாவில எழுதிருவார் அப்ப இத இந்த பிறவியில நம்ம தீர்த்துக்கணும் இந்த பிறவியில தீர்த்து கொள்ள வேண்டியது எதுனா போன ஜென்மத்துல நம்ம பண்ண பாவத்தினுடைய நீச்சி பழ வினை அது அப்ப அத நம்ம தீர்த்துக்கணும் அது சஞ்சித கர்மான்ற முத பக்கத்துல இருந்து பிராரத்த கர்மான்ற ரெண்டாவது பக்கத்துக்கு வந்துச்சு அடுத்தது இந்த ரெண்டாவது பக்கத்திலயே அதுக்கு கீழே வரவு செலவு எழுதணும்ல அதுல ஒரு பக்கம் புண்ணியம் ஒரு பக்கம் பாவம் அப்ப இந்த பிறவியில ஆகாமிய கர்மா அப்படின்னு நம்ம இந்த பிறவியில நம்ம செய்யற செயல் இருக்குல்ல நம்முடைய செயல் மனம் வாக்கு மெய் வாய் அந்த இது இந்திரியங்களால கரணங்களால சிந்தனைகளால எல்லாத்துலேயும் செய்யறதுல புண்ணியமும் வருது பாவமும் வருது இந்த புண்ணியத்தையும் பாவத்தையும் இந்த கணக்குல எழுதிக்கின்னு இருப்பாங்க அப்போ இந்த நமக்கு ரெண்டு விதமான வேலை இருக்கு போன ஜென்மத்தில் பண்ண பாவத்தையும் நீக்கிக்கணும் இந்த ஜென்மத்தில் பண்ணிக்கிற பாவத்தை நீக்கிக்கணும் ஃபர்தராக பண்ணாம பார்த்துக்கணும் இதை தடுத்து கொள்ளுவதற்கு உலகத்திலேயே ஒருத்தர் மட்டும்தான் வழி சொல்லி இருக்கிறாரு அது நம்முடைய வள்ளலார் மட்டும்தான் வேற யாரும் எந்த வழியும் சொல்ல இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் என்ன சொன்னாங்க கோயிலுக்கு போங்க குளத்துல குளிங்க அங்க பிரதட்சனை வாங்க அதுக்கு இந்த பரிகாரம் பண்ணுங்க அந்த பரிகாரம் பண்ணுங்க இப்படிதான் சொல்லியிருக்கிறாங்க ஒழிய இதனால எதனாலையும் இந்த பாவத்தை தீர்த்து கொள்ள முடியாது கடவுளே நினைச்சாலும் நமக்கு தீர்க்க வைக்க முடியாது கடவுளே நினைக்கவும் மாட்டார் ஏன்னா நம்ம செய்கையினால் வந்த பாவம் அது இந்த பிறவியில நம்ம தான் அதை தீர்த்து கொள்ள முடியுமே தவிர வேறு ஒருத்தர் செய்கையினால் தீர்த்து கொள்ள முடியாது நம்ம அப்பா பண்ண பாவத்தை பையன் தீர்த்து வைக்க முடியாது பையன் பண்ற பாவத்தை அப்பா தீர்த்து வைக்க முடியாது அவங்க அவங்க செய்கிற பாவம் அவங்க அவங்களுக்கு அப்ப இந்த பிறவியில செய்கிற பாவத்தையும் போன ஜென்மத்தில் வந்த பாவத்தையும் எப்படி ஒரு சேர நீக்கி கொள்வது அதுக்குதான் ஜீவகாருண்யம் அதற்குத்தான் புலால் உண்ணாமை கொல்லாமை அதோடு அற்றார் அழிபசி தீர்த்தல் கொல்லாமல் இருக்கணும் அதை உண்ணாமல் இருக்கணும் பிறர் பசியை தேக்கணும் இந்த மூணும் தான் போன ஜென்மத்துல சஞ்சித கர்மாவிலிருந்து பிராரர்த்த கர்மாவாக வந்த கர்மாவையும் போக்கிக் கொள்ள முடியும் ஆகாமிய கர்மாவில இந்த ஜென்மத்துல வந்த நிகழ்வினை என்ற அந்த நிகழ்வினையும் போக்கிக் கொள்ள முடியும் அதைத்தான் வள்ளல் பெருமான் மிக தெளிவாக இது கடவுளாக பார்த்து நம்மை மேலேற்றுவது கிடையாது எதுக்கு பண்ணணும்னா ஐயா வள்ளல் பெருமான் வந்து கடவுள் இந்த விண்ணப்பம் எல்லா அருட்பெருஞ்சோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடையாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாசார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாத வண்ணம் அருள் செய்தல் வேண்டும் இதெல்லாம் சங்கற்ப விகற்பம் வைக்காத மனதை எனக்கு கொடு அப்படின்னு அவர்கிட்ட வேண்டிக்கலாமே ஒழிய அந்த மனதை வைத்துக்கொண்டு நம்முடைய செயலில் செம்மையை உண்டாக்கித்தான் நம்முடைய பாவத்தை தீர்த்துக்கணும் அவர்கிட்ட எனக்கு இந்த ஞாபகத்தை கொடுத்து கொண்டேரு ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க செய்வித்து அருளல் வேண்டும் இதுக்கான வேண்டுதல் தான் நம்ம கடவுள்கிட்ட வைக்க முடியுமே ஒழிய என் பாவத்தெல்லாம் தொலைச்சிருன்னு அவர்கிட்ட வேண்டவும் முடியாது அவரும் செய்ய மாட்டார் பாவத்தை சேர்த்தது நம்ம பாவத்தை தொலைக்க வேண்டியது நம்ம அதனாலதான் வள்ளல் பெருமான் ஆன்மநேய ஒருமைப்பாட்டு உரிமை என்ற அந்த லட்சியம் நமக்குள் இருந்து கொண்டே இருக்கணும் அப்ப இந்த ஆன்ம நேயம் என்ற ஒரு வார்த்தைய உலகத்துல எந்த டிக்ஷனரியிலையும் ஆன்ம நியாயம் என்ற வார்த்தை இருக்காது மனித நியாயம் இருக்கும் மனிதர்களுக்குள் நேசத்தை உண்டு பண்ணுவது ஆன்ம நியாயம் எல்லா உயிரிடத்திலும் அன்பு செலுத்துவது அதற்கு ஆன்ம நியாயம் என்ற ஒரு சொல்லாட்சியையே வள்ளல் பெருமான் மாத்திரம்தான் உருவாக்கி இருக்கிறார் என்பதுதான் இந்த உலகத்துக்கே வள்ளல் பெருமான் கொடுத்த கொடை அது எவ்வளவு முக்கியமானது இந்த ஆன்ம நியாயம் இல்லாமல் ஆன்ம லாபம் கிடையாது ஆன்ம நேயம் இருந்தால் மட்டும்தான் நாம் கொள்ள முடியும் ஆன்ம லாபம் என்பதும் பேரின்ப பெருவாழ்வு என்பதும் மரணமிலா பெருவாழ்வு என்பதும் கடவுள் நிலையறிந்து எல்லாம் ஒன்றுதான் அதுதான் ஆன்ம லாபம் ஆன்ம லாபம்னா என்ன இந்த ஆன்மா இங்கே இருக்கிறது ஒவ்வொருத்தருக்குள்ளையும் ஆன்மா இருக்கு இந்த ஆன்மா நாம் இந்த உடல் சக்தி இழந்து அந்த உடலை நாம் விட்டுவிட்டால் இந்த ஆன்மா இன்னொரு கூட்டை நோக்கி இன்னொரு வீட்டை நோக்கி இன்னொரு உடலை நோக்கி அது சென்றுவிடும் அப்படி ஏன் அதை செல்ல செல்லவிடக்கூடாது ஆன்மாவுக்கு என்ன லாபம் இங்க இருக்கிறது நித்தியமா இங்கேயே இருக்க வைப்பதுதான் தான் ஆன்மாவிற்கு நாம் தேடித்தரக்கூடிய லாபம் இது ஆன்மா தேடிக்கிற லாபம் கிடையாது நாம் தேடி கொடுக்கிற லாபம் அப்ப இந்த ஆன்மாவிற்கு எப்படி லாபம் வரும்னா இறந்தா அது போயிடும் கடவுளையே நம்ம விரட்டோம்னு அர்த்தம் கடவுள் தானே ஆன்மாவிற்குள்ள உள்ளொழியாக கடவுள் தான் இருக்கிறாரு அப்ப நம்ம என்ன பண்றோம் பிறந்து பிறந்து இறந்து இறந்து இழைத்ததெல்லாம் போதுன்ற அந்த எண்ணம் ஏன் வருதுன்னா கடவுள் இருக்கிறாரு ஆனா இந்த கடவுளைய கெட்டியா பிடித்து கொண்டு நாம் விடாமல் இங்கேயே வைத்து கொள்ள முடியாமல் இருக்கிறதே என்ற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கு நம்ம இந்த இறைவனை விட்டுடக்கூடாதுன்னு அதுதான் இந்த இறைவனை விட்டுவிடாமல் இங்கேயே இருக்க வைப்பதுதான் தான் ஆன்ம லாபம் அதுக்குத்தான் மரணமிலா பெருவாழ்வு அப்போ மரணமிலா பெருவாழ்வு என்பது நாம் இந்த ஆன்மாவிற்கு கடவுளுக்கு செய்கின்ற நன்றிக்கடன் நமக்காக இந்த உலகத்தையே உலகத்தையே இயக்கி கொண்டிருக்கிற காரணமாக இருக்கின்ற இறைவன் நமக்குள்ளும் ஏகதேசமாக இருக்கிறான் அப்போ இந்த அருளிலேயும் ஏகதேசம் பூரணும் என்று இரண்டு இருக்கிறது நீங்க எந்த கோயிலுக்கு போனாலும் ஏதோ ஒரு அருள் கிடைக்கும் ஏதோ ஒரு நன்மை கிடைக்கும் அது எல்லாம் அருள் ஏகதேசம் அதுல ஒரு ரொம்ப கொஞ்சம் அதான் கிள்ளி கொடுக்கறது நீங்க வந்து அப்படியே கொடுக்கறதுன்றது வேற எச்சம் நினைக்கிளை எல்லாம் பெருக என என் அச்சம் நீக்கிய அருட்பெருஞ்சோதினு வள்ளல் பெருமான் சொல்றேன் உனக்கெல்லாம் மிச்சம் எல்லாம் கிடையாதுப்பா எல்லாம் பெருக உனக்கு நான் உனக்கு என்ன அப்ப இந்த மிச்சம் எச்சம் மிச்சம் கொஞ்சம் அப்ப இந்த கொஞ்சத்தை பெறுவதுதான் இதுல இருக்கிற எல்லா சமய மத மார்க்கங்களிலே உள்ள அருள் அந்த அருளிற்கு ஏக தேசம் என்று பொருள் வள்ளல் பெருமான் சொன்ன சுத்த சன்மார்க்க இந்த பொது நெறி பொது தன்மையோடு பொதுமை நோக்கோடு நாம் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொண்டால் அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் ஆன்ம லாபம் அதனால் கிடைக்கக்கூடிய அருள் பூரண அருள் அருள் பூரணம் இந்த பூரணம் என்பது முழுமையானது இதுல கொஞ்சம் என்பதற்கு இடம் இல்லை என்பதுதான் அப்போ இந்த இடத்துலதான் வள்ளல் பெருமான் சொல்வார் கடவுளே பொது வெளியே வெளிவளர் பொதுவே பொது வளர் சிவபதியே பொதுவில் நடம் உன்றன் அருளை மேவுதற்கு என் செய்ய கடவேன் அப்பனே என்னை ஆண்டு கொண்டு அருளே பொதுவாம் தெய்வம் நீ கடவுள் பொது தன்மை என்பதை வலியுறுத்தி வலியுறுத்தி சொல்லுவார் தயவு இருந்து இருக்கிறவர்களுக்கும் அருட்பெருஞ்சோதிதான் கடவுள் நீங்க இதுல வந்து வள்ளல் பெருமான் இந்த விண்ணப்பத்தில் சொல்றமாறு சமய மதம் இந்த சங்கற்ப விகற்பம் வைக்க வேண்டாம் என்று சொன்னால் ஒரு கிறிஸ்தவர் கிறிஸ்தவராக இருந்து கொண்டே தயவோடு இருந்தால் அவரும் சன்மார்க்கிதான் அவர் இந்த சன்மார்க்க பணியிலே இன்னும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டால் எதை எதையெல்லாம் விட வேண்டுமோ விட்டுவிட்டால் அவரும் பூரண அருளுக்கு சொந்தக்காரர் ஆவார் என்பது நிச்சயம் அதே மாதிரிதான் ஒரு இஸ்லாமியர் ஒரு பௌத்தவர் யாராக இருந்தாலும் இந்த தெய்வம் பொதுவாம் தெய்வம் ஏன்னா கடவுள் ஒருத்தர் தான் ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஏன்னா நமக்கு உயிர் ஒன்று தானே இருக்கு அப்படின்னு வள்ளல் பெருமான் ஒரு பாடல சொல்வார் உயிர் பலதா இருந்தா ஏன்னா உயிருக்குள்ள ஆன்மாவிற்கு உள்ளொலியாக இருப்பது கடவுள் ஒளி அப்ப இந்த ஒரு கடவுள் தானே இந்த ஒன்றான பொருளில இருக்கிறார் அதனால் ஒருவனாகத்தான் கடவுள் இருக்க முடியும் என்று ஆய்வு செய்து வள்ளல் பெருமான் ஏதோ போகற போக்குல சொல்லாம ஆய்வு செய்து அருட்பெருஞ்சோதியை கண்டுகொண்டவர் நாம் ஆயாமையாலே கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம் அதனால்தான் சாதி மதம் சமயம் எனும் சங்கடம் விட்டறியேன் சாத்திர சேர் ஆடுகின்ற சஞ்சலம் விட்டறியேன் ஆதி அந்த நிலையறியேன் அலையறியா கடல் போல் ஆனந்த பெரும் போகத்து அமர்ந்திடவும் அறியேன் நீதி நெறி நடந்தறியேன் சோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ ஏதிலார் சார் உலகினிடை எங்கனும் நான் புகுவேன் யார் குறைப்பேன் என் செய்வேன் ஏதும் அறிந்திலனே அப்போ பொதுவாக சோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ நான் என்னால் எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்று கேட்கிறார் ஏன் அறிந்து கொள்ள முடியாது என்றால் சாதி மதம் சமயம் எனும் சங்கடத்தை நான் விடவில்லை அதனால் மணிப்பொதுவில் சோதி மணிப்பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை என்னால் அறிய முடியவில்லை சாத்திர சேடா சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் விடவில்லை விட்டறியேன் அதனால் என்னால் பொதுவான கடவுளை அறிய முடியவில்லை ஆதி அந்த நிலை அறியேன் அலையறியா கடல் போல் இந்த கடலுக்கு நடுவுல அலை இருக்காது அப்படி அலையறியா கடல் போல் ஆனந்த பெரும் போகத்து அமர்ந்திடவும் அறியேன் பெரும் போகம் என்பது அலை இல்லாமல் இந்த மனம் சஞ்சலம் இல்லாமல் பொதுவான கடவுளை நினைத்து அந்த போகத்திலே இருப்பவர்களுக்கு மட்டும்தான் பொதுவான கடவுள் தெரியும் அப்போ இந்த பெரும் போகத்து அமர்ந்திடவும் அறியவில்லை என்றால் கடவுளையும் அறியவில்லை என்று பொருள் நீதி நெறி நடந்தறியேன் சோதி மணி பொதுவில் நிறுத்தமிடும் ஒருத்தர் திருக்கருத்தை அறிவேனோ அப்ப நீதி நெறி நான் அதை கடைபிடிப்பதில்லை ஆனந்த பெரும்போகம் என்கின்ற அந்த கடவுள் பெரும் போகம் இருக்கின்ற போகத்திலேயே பெரும்போகம் பேர் இன்பம் கடவுள் இன்பம் தான் அதை என்னால் அறிய முடியவில்லை ஆதி அந்த நிலை எனக்கு தெரியாது ஆரம்பம் எது முடிவு எது என்று தெரியாது தெரியாது சாத்திர சேராடுகின்ற சஞ்சலம் என்னிடம் இருக்கிறது அதை என்னால் விட முடியவில்லை சாதி மதம் சமயம் என்ற சங்கடம் என்னிடம் இருக்கிறது அத சங்கடம் என்ன சங்கடம் கடவுளை அறிய முடியாத அளவிற்கு ஏற்படக்கூடிய சங்கடம் சாதி மதம் சமயம் இந்த இதையெல்லாம் விட்டொழிக்காமல் மணி பொதுவில இருக்கின்ற சோதியை எப்படி பார்க்க முடியும் என்று வள்ளல் பெருமான் கேட்பார் அதுக்காக தான் கடவுள் என்ன கடவுளுடைய நிலை என்ன பொதுநிலை அருள்வது பொதுவினில் நிறைவது பொது நலம் உடையது பொது நடம் இடுவது பரம் அது பதி அது பொருள் அது சிவம் அர 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 அற அர அர என்ற பாடல் அப்படி வள்ளல் பெருமான் பொதுவாகவே கடவுளை பார்க்கின்ற தன்மை ஒவ்வொருவருக்கும் வள்ளல் பெருமானாருக்கு மாத்திரம் வந்தால் போதாது நம் ஒவ்வொருவருக்கும் வர வேண்டும் என்று நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுக்க வேண்டும் அதுதான் இதிலே முக்கியமானது அப்படி இருந்தால் பொதுவான நிலையை ஏற்படுத்தி கொண்டால் இந்த பொது மறையை திருமுறையை நாம் எடுத்துக்கொண்டால் இந்த பொது நெறியை எடுத்துக்கொண்டால் என்ன நடக்கும் என்றால் எல்லா உலகமும் என் வசம் ஆயின எல்லா உயிர்களும் என் உயிர் ஆயின எல்லா வித்தையும் என் வித்தை ஆயின எல்லா போகமும் என் போகம் ஆயின எல்லா இன்பமும் என் இன்பம் ஆயின எல்லாம் வல்ல சிற்றம்பலத்து என் அப்பர் எல்லாம் நல்கி என் உள்ளத்து உள்ளாரே என்று வள்ளல் பெருமான் சொல்வார் பன்னெறி சமயங்கள் மதங்கள் இது எல்லாம் உலகோர் இருள் அடைந்தனர் என்று சொல்லிவிட்டு இந்த நெறியே கடவுளுடைய நெறி அதனால்தான் பொதுவில் நடிக்கின்ற இறைவனுடைய நெறி பொது நெறி சுத்த சன்மார்க்க செலுத்துக என்ற அயன் அரசே தன்னெறி என்பது இறைவனுடைய நெறி அப்ப பொதுவான இறைவனிடமிருந்து வரக்கூடிய நெறிதான் பொது நெறியாக இருக்க முடியும் மீது எந்த நெறியும் பொது நெறியாக இருக்க முடியாது